ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிரிப்டன் ஃபார் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் நிறைய என்எஃப்டி ஏர்டிராப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அந்த என்எஃப்டிஸ்லாம் நம்ம டீமில் நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த என்எஃப்டி வந்து எப்படி சேல் பண்ணுறது, இந்த என்எஃப்டி எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோவில் அந்த என்எஃப்டி வந்து நம்ம எப்படி வந்து லிஸ்ட் பண்ணி சேல் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்த்தான என்எஃப்டி ஒயிட் லிஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், 90% ஆஃப் பீப்புள் வந்து ட்ரஸ்ட் வேலட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் வேலட் தான் உங்களோட என்எஃப்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பிட் கீப் அப்படின்ற ஒரு வேலட்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்றத வந்து நான் வீடியோக்குள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த பிட் கீப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த வேலட்டில் வந்து என்எஃப்டி வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வேலட்டையும் புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்க பிட் கீப் வேலட்டையும் வந்து சிங்க் பண்ணணும். ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. எப்பவும் போல் இந்த செட்டிங்ஸ்க்கு போயிட்டு வேலட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து உங்களோட வேலட்கான சீக்ரெட் ஃப்ரேஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமேட்டு பிட் கீப் இன்ஸ்டால் பண்ணோன்னே வந்து கிரியேட் வேலட், இம்போர்ட் வேலட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். அதில் இம்போர்ட் வேலட் அப்படின்றத கொடுத்துட்டு அங்கே காப்பி பண்ண சீக்ரெட் ஃப்ரேஸை வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலட் வந்து சிங்க் ஆயிரும். ஓகேவா? சிங்க் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களோட வேலட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு என்எஃப்டி வந்து நான் எப்படி லிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த வேலட் ஓப்பன் பண்ணவுடனே இங்கே வந்து டோக்கன்ஸ், என்எஃப்டிஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷனாக பிரித்து கொடுத்துட்டாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன டோக்கன்ஸ்லாம் இருக்கோ அது வந்து டோக்கன் அப்படின்ற இடத்துல காட்டும். என்எஃப்டிஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற என்எஃப்டிஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இதில் நீங்கள் டேரெக்டாக கூட செல் பண்ணலாம், இல்லை மார்க்கெட் பிளேஸில் போய் தான் செல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் செல் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த என்எஃப்டி வந்து செல் பண்ணணும், இதோட ரேட் எவ்வளோக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த என்எஃப்டி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த செல் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஃப்ளோர் ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் மாதிரி தான். நீங்கள் கரெக்டாக மார்க்கெட் பிளேஸ்க்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன ரேட்டுக்கு வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், டேப் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரௌசர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். வேலட்டில் இருக்கிற ப்ரௌசர் தான் வந்து நம்ம டேப்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷனில் தான் நம்ம வந்து இப்போ என்எஃப்டிஸ் வந்து எப்படி செல் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் எப்படி வந்து நம்ம இப்போ என்எஃப்டி வந்து செல் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா மைன், நியூ, ஏர் ட்ராப், டெஃபி, என்எஃப்டி, பிரிட்ஜ், அது மாதிரி வரிசையாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து என்எஃப்டி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியில் இருக்கிற என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸும் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஒர்த்தான மூணு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் மட்டும் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த மூணு இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது என்னென்ன மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் சி, எலமெண்ட் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், தேர்ட் ஒன் வந்து டொஃபு என்எஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். அதை வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இங்கே டொஃபு என்எஃப்டின்னு இருக்கு பாருங்கள். இந்த மூணு மார்க்கெட் பிளேஸே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பை அண்ட் செல் நடந்துடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு என்எஃப்டி வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த எலமெண்ட் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட என்எஃப்டி வந்து எந்த நெட்ஒர்க்கில் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிஎன்பி நெட்ஒர்க்கில் இருக்கா, இல்லை எத்தீரியம் நெட்ஒர்க்கில் என்எஃப்டி வச்சிருக்கீங்களா, இல்லை பாலிகன் நெட்ஒர்க்கில் வச்சிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம கலெக்ட் பண்ணுற என்எஃப்டி எல்லாம் பிஎன்பி நெட்ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ நான் அதனால் பிஎன்பி அப்படின்றத வச்சு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எலமெண்ட் என்எஃப்டியோட மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆயிடும். ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலர் சிம்பிள் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் டேப் பண்ணி உங்களோட வேலட்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே மை என்எஃப்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மை என்எஃப்டி அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்னென்ன என்எஃப்டிஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும், வித் ப்ரைஸோட ஷோ ஆகும். ஓகேவா? இன்கேஸ் அந்த எலமெண்ட் என்எஃப்டியில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா வித் ப்ரைஸோட ஷோ ஆகும். அவங்க அந்த என்எஃப்டி வந்து லிஸ்ட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து ப்ரைஸ் ஷோ ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட என்எஃப்டியோட கரண்ட் ஃப்ளோர் ப்ரைஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஃப்ளோர் ப்ரைஸ்னால் என்னென்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஃப்ளோர் ப்ரைஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, அந்த என்எஃப்டியோட மினிமம் பையிங் ப்ரைஸ். ஓகேவா? அதாவது வந்து மினிமமாக அந்த லெவலில் தான் அந்த என்எஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதுக்கு கீழே ட்ரேட் ஆகலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த என்எஃப்டிலாம் என்கிட்ட பார்த்துக்கோங்க, இது வந்து நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணி வச்சிருக்கீங்க. டாட் பேப் மின் பாஸ் அப்படின்ற என்எஃப்டி. ஓகேவா? என்கிட்ட இருக்கிற என்எஃப்டி வந்து அரௌண்ட் வந்து 0.6 BNB எனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த அக்செப்ட் அப்படின்றத கொடுத்தாலே எனக்கு இந்த 0.6 BNBக்கு வந்து செல் ஆயிரும். ஓகேவா? எனக்கு அது ஆஃபரே பண்ணியிருக்காங்க. இந்த எலமெண்ட் என்எஃப்டியை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் இதை இன்னும் ஹோல்டு பண்ணுறேன், எனக்கு இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஹோல்டு கூட
கூட பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு என்எஃப்டி வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து செல் பண்ணணும் அப்படின்றது. இப்போ அதுக்காக நான் இந்த என்எஃப்டி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த என்எஃப்டி நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, அதில் கீழே செல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செல் அப்படின்ற காலம்க்கு போய்க்கோங்க. அதில் வந்து ரெண்டு டைப் இருக்கும், ஒன்று வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ், இன்னொன்று டைம் ஆப்ஷன். ஓகேவா, ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த என்எஃப்டி வந்து என்ன ரேட்டுக்கு வந்து செல் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேட் அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு அந்த ரேட்டுக்கு மட்டும்தான் செல் ஆகும், அது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ். டைம் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஏலம் விடுற மாதிரி. ஓகேவா, நீங்கள் ஒரு ரேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பீங்க, இல்லை அதை விட நான் அதிகமாக தரேன் அப்படின்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, இல்லை நான் அதை விட இன்னும் அதிகமாக தரேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் முடியும் போது யார் அதிகமாக டிமாண்ட் பண்ணியிருக்கங்களோ அந்த ரேட்டுக்கு வந்து அந்த என்எஃப்டி சேல் ஆச்சு அப்படின்னா அது வந்து டைம் ஆப்ஷன். ஓகேவா, பட் ஆனால் இப்போதைக்கு இந்த டைம் ஆப்ஷன் அப்படின்றது வந்து இந்த எலமெண்ட் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸில் வந்து அவைலபிளாக இல்லை, கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இப்போதைக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸில் தான் நீங்கள் செல் பண்ண முடியும். செகண்ட் வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் என்ன ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த ரேட்டை இங்கே வந்து டைப் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ 0.1 பிஎன்பிக்கு சேல் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0.1 பிஎன்பி நீங்கள் என்ன ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த ரேட்டை இங்கே வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ளோர் ப்ரைஸ்க்கே செல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து எக்ஸ்பைரேஷன் டேட் அப்படின்ற மாதிரி இருக்கும், எத்தனை நாள் வரைக்கும் இந்த என்எஃப்டி வந்து மார்க்கெட் பிளேஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ 7 டேஸ் கொடுத்தீங்கன்னா 7 டேஸ் வரைக்கும் தான் வந்து மார்க்கெட் பிளேஸில் இருக்கும், 7 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் உங்கள் வேலெட்டுக்கே வந்துடும். ஓகேவா, இப்போ நான் 7 டேஸ் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறமேட்டு இங்கே சர்வீஸ் ஃபீ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் என்எஃப்டி சேல் ஆனதுக்கப்புறமேட்டு 2% மட்டும் டிடெக்ட் பண்ணிக்கோங்க. யாருன்னா வந்துட்டு இந்த எலமெண்ட் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து டிடெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே லிஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த லிஸ்டிங் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரூவ் டோக்கன் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி காட்டும். ஓகேவா, அதில் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட என்எஃப்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் பிளேஸில் வந்து லிஸ்ட் ஆயிரும். அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட என்எஃப்டி இந்த அஸ்ரா இசில் அப்படின்ற மாதிரி ஒரு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் இருக்குல்ல, அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா எல்லா என்எஃப்டியும் அவைலபிளாக இருக்கும், அதில் உங்களோட என்எஃப்டி வந்து லிஸ்ட் ஆயிரும். ஓகேவா, இப்படி தான் வந்து லிஸ்ட் பண்ணணும். இந்த நீங்கள் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களோட என்எஃப்டி பிடிச்சி போய் வந்து அவங்க எப்படி பை பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதை தான் நீங்கள் லிஸ்ட் பண்ண என்எஃப்டின்னு வச்சுக்கோங்க, அதை ஜஸ்ட் டேப் பண்ணி அந்த கார்ட்டில் ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணி பை பண்ணுவாங்க. ஓகேவா, இதே கான்செப்டில் தான் நீங்கள் ஏதாவது என்எஃப்டி வாங்கணும்னு நினச்சாலும் வந்து பை பண்ணணும். அதுவும் எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த எலமெண்ட் என்எஃப்டியோட ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நிறையா டைப் ஆஃப் என்எஃப்டிஸ் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புல் பிடிசி கிளப் அப்படின்ற என்எஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, கேலக்ஸி O8 என்எஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, மெலோடி என்எஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இது மாதிரி நிறையா டைப் ஆஃப் என்எஃப்டிஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த என்எஃப்டி வந்து ஃபேவராக இருக்கோ இல்லை பிடிச்சிருக்கோ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த என்எஃப்டியை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல் பிடிசி கிளப் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த புல் பிடிசி கிளப் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும், இங்கே ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படின்றதே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அந்த ரேட்டுக்கே கூட நிறைய என்எஃப்டிஸ் வாங்கிக்க முடியும். கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்எஃப்டிஸும் அவைலபிளாக இருக்கும், இதில் அந்த என்எஃப்டியோட டீட்டெயில்ஸை வந்து படித்து பார்த்துட்டு அந்த என்எஃப்டி ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி இங்கே பை நவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், டைரெக்டாக நீங்கள் அந்த ரேட்டுக்கு வாங்கினாலும் ஓகே, இல்லை மேக் ஆஃபர் அப்படின்றத கொடுத்து உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணும் அப்படின்றத இங்கே டிமாண்ட் பண்ணி மேக் ஆஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை செல் பண்ணுறவங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதை செல் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் வந்து பை அண்ட் செல் நடக்குது. ஓகேவா, இந்த எலமெண்ட் என்எஃப்டியை மட்டும் வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஓப்பன் சி என்எஃப்டியும் யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை ஒவ்வொரு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸும் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் மேஜராக அந்த ஓப்பன் சி என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், எலமெண்ட் மார்க்கெட் பிளேஸ், தேர்ட் ஒன் வந்து டொஃபு என்எஃப்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஒவ்வொரு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸுமே இதே மாதிரி தான் ரன் ஆகுது. ஒவ்வொரு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலெட் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்க்கோங்க. ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு இந்த ஐட்டம்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்னென்ன என்எஃப்டிஸ்லாம் அவைலபிள் அப்படின்ற மாதிரி காட்டும். அந்த என்எஃப்டியில் நீங்கள் எந்த என்எஃப்டியை செல் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி என்ன ரேட்டுக்கு செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்டர் பண்ணி செல் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் பிளேஸில் ஆட் ஆயிரும். அந்த என்எஃப்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள்கிட்ட வந்து பே பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த என்எஃப்டியை வாங்கிட போகிறாங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், நிறைய பேர் தெரியலன்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அவ்வளோதான், இப்போ நம்ம என்எஃப்டி எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு என்எஃப்டி ஒயிட் லிஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். உங்களோட பிட்கீப் வேலெட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் என்எஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டேபுக்கு வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் மேலே வந்து $0 மின்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து போயிட்டுருக்கும். ஜஸ்ட் அந்த போஸ்டரை
டேப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா, அந்த ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே இயர்பீட்ஸ் என்எஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு மின்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த மின்ட் அப்படின்ற காலமுக்கு போயிட்டு இங்கே வந்து எத்தீரியம் நெட்ஒர்க்லேயே வச்சுக்கோங்க, பிஎன்பி நெட்ஒர்க் கிடையாது, எத்தீரியம் நெட்ஒர்க்லேயே வச்சுட்டு கீழே வந்து உங்களோட ட்விட்டர் அண்ட் டிஸ்கார்ட் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை லிங்க் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த என்எஃப்டி ஒயிட் லிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. இதிலிருந்து வந்து 30 வின்னர்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இன்கேஸ் உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வின் ஆனீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹை ரேட்டுக்கு போகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இதையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஃப்ரீ என்எஃப்டிஸ் கிளைம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா ஃப்ரீ என்எஃப்டிஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.